இப்போ நம்ம கன்னடத்தில் டேவர்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து எப்படி வாசிக்கணும்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என்ன எப்படி மாற்றி எழுதணும் அப்படிங்கிறத நான் சொல்லலாம். தத்தா தி தி து து தே தே தை தோ தோ தௌ தம் தக. அடுத்து ரெண்டாவது த, தத்தா தி தி து து தே தே தை தோ தோ தௌ தம் தக. மூணாவது த, ததா தி தி து து தே தே தை தோ தோ தௌ தம் தக. அடுத்து நாலாவது த, ததா தி தி து து தே தே தை தோ தோ தௌ தம் தக. அடுத்து ந, த த த த ந இருக்குல்லையா, ந நா நீ நீ நூ நு நே நே நை நோ நோ நவ் நம் நக. இப்போ தீ பாருங்கள், த தாக்கிட்டு போடுவோம், தீக்கு சுத்தணும். இந்த இது தூக்கு அதே தான், இது எல்லாமே அதே தான், அப்படியே போட்டு வேண்டி தான். ஸோ நம்ம வந்து தேயில ஆரம்பிக்கிறோம், அந்த மேலே சுற்றுறது வந்து தவ் வரையும் நம்மளுக்கு தோ வரையும் வரும். அதே தான் இப்போ நம்ம ரெண்டாவது தே வரிசை ரொம்ப ஈஸி. ரெண்டாவது தே, மூணாவது, நாலாவது எல்லாமே அப்படி இருக்கும், இதே போட்டிருக்கோம். இதில் புள்ளி கோடு வருவோம் இந்த ரெண்டாவது தேல, அடுத்ததில் கோடு புள்ளி வராது, நாலாவது தேல கோடு மட்டும் வரும். ஸோ அதே தான் உங்களுக்கு தீலாம் பாருங்கள், இப்படி எடி சுற்றிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த இதுதான். ஸோ நேரில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு தேலை சுற்றின மாதிரி தான். ஸோ இதை நீங்கள் ரொம்ப ஈஸியானது தேவரிசை தான், நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பேவரிசை நம்ம பார்க்கலாம்.